Hi everyone, this is Prasanth. I'm your Six Sigma trainer and a consultant. So in this video, what is Six Sigma and levels of Six Sigma? So generally, what is Six Sigma? It is a zero defect concept. So zero defect concept is only 3.4 ppm defect per rate. PPM is a parts per million. That is 1 million. 1 million is 10 lakh product. That is 10 lakh product you manufacture. That is 3.4. That is 3 or 4 defect. Six Sigma. So that's a real-time example. Say example, you are a manufacturer and manufacturing company la work pandringa and process la production la irukinga appadina or engine manufacturing pandravangala irukalam or else edavadhu or product manufacture pandra edathula irukalam. So example ku or engine manufacturing nu vechikalam paathukongla. So and engine manufacture panumbodhu 10 lakh product neenga manufacture panumbodhu 3 alladhu 4 engine da defect oda veliya varum. Appadi veliya varumbodhu think about the profit and think about the success rate. So appadi irukumbodhu adha vandu 6 sigma nu solli solranga. So neenga vandu 6 sigma defect rate. Say example, நமக்கு defects நிறைய வந்துச்சு அப்படினா நம்ம நிறைய விஷயம் sacrifice பண்ண வேண்டியதா இருக்கும். என்ன அப்படினா அத வந்து rework பண்ணனும், அத recycle பண்ணனும், அத உட்கார்ந்து operators எல்லாம் போட்டு அது என்ன ஏதுன்னு பார்க்கணும். சோ இதுக்கு நிறைய டைமும் வேஸ்ட் ஆகும். சோ இதெல்லாமே avoid பண்ணி நம்ம successfully-ஆ வந்து நம்ம profit-உம் வந்து increase ஆகும் as well as நம்ம வந்து first பண்ணும்போது அது கரெக்ட்டான process-ல பண்ணலாம்னு சொல்லி தான் 6 sigma வந்து 6 sigma is equal to 3.4 ppm னு வந்து சொல்றாங்க. சோ இது வந்து 10 lakh product அதாவது 1 million வந்து 10 lakh product-ல calculate பண்ணி சொல்றாங்க. சோ இது வந்துட்டு நம்ம ஓவர்ஆலா வந்து 6 sigma-ல பார்க்கக்கூடிய ஒரு ஜீரோ டிஃபெக்ட் கான்செப்ட் தான் இந்த 6 sigma. சோ 6 sigma-ல லெவல்ஸ் இருக்குங்க. சோ லெவல்ஸ் பாத்தீங்க அப்படினா 5 லெவல்ஸ் சொல்றாங்க. என்ன 5 லெவல்ஸ் சொல்றாங்க அப்படினா இது வந்து ஒரு 6 sigma வந்து ஒரு கராத்தே ப்ரொபஷனல் அந்த Black அந்த பெல்ட்ட வச்சு வந்து டிஃபைன் பண்றாங்க. அந்த பெல்ட் என்ன அப்படினா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வந்து 6 sigma white belt னு சொல்லுவாங்க. அதுக்கு அப்புறம் அடுத்தபடியா இருக்குது 6 sigma yellow belt னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்தபடியா இருக்குது 6 sigma green belt னு சொல்றாங்க. அதுக்கு அடுத்தபடியா இருக்குது 6 sigma black belt and 6 sigma master black belt னு சொல்றாங்க. So 6 sigma white belt யாருக்கு qualification certification கொடுப்பாங்க அப்படினா what is 6 sigma and why 6 sigma and 6 sigma ஒரு approaches எல்லாம் இருக்கு. இதெல்லாம் சொல்ல தெரிஞ்சா போதும் அந்த so and so person க்கு வந்து 6 sigma white belt eligibility இருக்கும். அடுத்து certification க்கு பாத்தீங்க அப்படினா 6 sigma yellow belt இருப்பாங்க. So yellow belt யாரா இருப்பாங்க அப்படினா இப்போ நான் சொன்னே இல்லீங்களா ஸ்டார்டிங்ல வந்து 6 sigma அப்படினா 3.4 ppm defect per rate னு சொல்லிருந்தேன். So இதே மாதிரி என்னோட process அதாவது தான் வேலை செய்யற இடத்துல என்னோட ப்ராடக்ட்க்கு என்னோட ப்ராசஸ்க்கு நான் எந்த லெவல் ஆஃப் சிக்மா ரேட்டிங்கில் இருக்கேன் என்ன பிபிஎம்ல இருக்கேன்னு சொல்லி இந்த கால்குலேஷன்ஸ் தெரிஞ்சிருந்தா போதும் அவங்க வந்து 6 sigma yellow பெல்ட்டாக இருப்பாங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா 6 sigma green belt. ஸோ 6 sigma green belt-க்கு பார்த்தீங்கன்னா இந்த yellow belt கான்செப்ட் வரைக்கும் அவங்க தெரிஞ்சிருக்கணும் ப்ளஸ் அடிஷ்னலாக ஸ்டாட்டிஸ்டிக்கல் அண்ட் அனாலிட்டிக்கல் டூல் தெரிஞ்சிருக்கணும். அந்த டூலை தெரிஞ்சு அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ப்ராப்ளம் ஃபைண்டிங் தன்னோட ப்ராசஸில் தன்னோட ஒர்க் பண்ணுற இடத்துல இந்த டேட்டாவை வச்சு ப்ராப்ளம் ஃபைண்டிங் என்ன ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராப்ளம் ஃபைண்டிங் மெத்தட் வந்து 6 sigma green belt-க்கு தெரிஞ்சிருக்கோங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா 6 sigma black belt-னு சொல்கிறாங்க. ஸோ 6 sigma black belt-க்கு green belt-ஓட கான்செப்ட்ஸும் தெரிஞ்சிருக்கணும் ப்ளஸ் அடிஷ்னலாக அட்வான்ஸ்டு ஸ்டாட்டிஸ்டிக்கல் அண்ட் அனாலிட்டிக்கல் டூல்ஸ் தெரிஞ்சிருக்கணும். ஸோ இவர் வந்து ப்ராப்ளம் ஃபைண்டிங் மட்டும் கிடையாது ஆல்சோ சொல்யூஷன் ப்ரொவைடராகவும் இருப்பாங்க. ஸோ இது வந்து பிளாக் பெல்ட்டாக இருப்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பிளாக் பெல்ட். ஸோ மாஸ்டர் பிளாக் பெல்ட் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு ரிசர்ச் ஸ்காலருக்கு உண்டான எல்லா இதுவும் அவங்கக்கிட்ட இருக்கும். ஸோ இயர்ஸ் ஆஃப் லேர்னிங் ஆல்சோ வந்து அது மேட்டர்ஸ் அ லாட். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பிளாக் பெல்ட் இருக்கிறவங்க பார்த்தோம் அப்படின்னா பிளாக் பெல்ட் இருக்கிறதும் தெரிஞ்சுட்டு தென் ஆஃப்டர் அவங்க வந்து ஒரு 30 நம்பர் ஆஃப் பிளாக் பெல்ட் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கணும் ஆஸ் வெல் அஸ் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு ட்ரைனராக இருக்கணும் அண்ட் கன்சல்டன்ட் பண்ணுறாங்கன்னா மாஸ்டர் பிளாக் பெல்ட் ப்ரொஃபஷனை கண்டிப்பாக படிப்பாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம இன்ஸ்டிடியூஷன்லையும் வந்து நம்ம 6 sigma green belt ஆன்லைன் கிளாஸஸ் கூட ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த கிளாஸஸ் எப்படி ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா 10 கிளாஸஸாக பிரிச்சிருக்கும். ஸோ 10 கிளாஸஸ்ன்னு சொன்னோடனே நாட் கண்டினியூஸ் 10 கிளாஸஸ் இருக்காது. ஸோ வாரத்தில் உங்களுக்கு வந்து மினிமம் ஒரு கிளாஸ் அண்ட் மேக்ஸிமம் 2 கிளாஸாக இருக்கும். ஸோ ஏன் இந்த மினிமம் ஒரு கிளாஸ் அண்ட் மேக்ஸிமம் 2 கிளாஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் அந்த பர்டிகுலர் கிளாஸில் சே எக்ஸாம்பிள் ஒரு டாபிக் வந்துட்டு குவாலிட்டி கண்ட்ரோல் டூல்ஸாக பார்க்கலாம் இல்லை என்னோவா இந்த மாதிரி ஏதாவது ஒரு டாபிக் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அந்த டாப்பிக்கு உண்டான அசைன்மெண்ட்ஸ் உங்களுக்கு ட்ரைனர் கொடுப்பாங்க. ஸோ அந்த அசைன்மெண்ட்டை வச்சு நீங்கள் த்ரூ அவுட் அந்த கிளாஸ் முடிச்சதுக்கப்புறம் ஒரு அடுத்த கிளாஸ் வரதுக்குள்ள சே எக்ஸாம்பிள் 3-4 கேப்பில் நீங்கள் அந்த அசைன்மெண்ட்டை ஒர்க் பண்ணி நெக்ஸ்ட் கிளாஸ் வரும்போது நீங்கள் வந்து ட்ரெயினர் கிட்ட ரிப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி 10 செஷன்ஸ் உங்களுக்கு வந்து ஓவராலாக வந்து வரும். ஸோ இந்த 10 செஷன்ஸ் நீங்கள் வந்து மினிமம் ஒரு கிளாஸோ ரெண்டு கிளாஸோ அட்டன் பண்ணும்போது உங்களுக்கு 1.5 மந்த்ஸ்ல 2 மந்த்ஸ் டியூரேஷன் உங்களுக்கு ஆகும்.
ஸோ இது முடிச்சதுக்கப்புறம் யூ ஹேவ் டு ரைட் ஒன் எக்ஸாம் ஃபார் சிக்ஸ் சிக்மா க்ரீன் பெல்ட். ஸோ 10 கிளாஸஸ் பிளஸ் ஒரு எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு தென் யூ வில் பி குவாலிஃபைட் ஃபார் சிக்ஸ் சிக்மா க்ரீன் பெல்ட். ஸோ உங்களுக்கும் இப்போ நிறைய பேர் வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்க, உங்களுக்கும் வந்து நான் சிக்ஸ் சிக்மா க்ரீன் பெல்ட் படிக்கணும் அண்ட் சிக்ஸ் சிக்மா பற்றி தெரிஞ்சுக்கணும் ஆசைப்படுறீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து எங்களுக்கு கால் பண்ணலாம். ஸோ நீங்கள் கால் பண்ணி ஈவன் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் எங்ககிட்ட கேட்கலாம். அண்ட் உங்களோட டைமிங் இது எல்லாமே வந்து ட்ரைனர் கிட்ட வந்து மியூச்சுவலாக பேசி உங்களோட ஃப்ளெக்சிபிள் டைமிங்க்கே வந்து ட்ரைனர்ஸ் வந்து இது பண்ணுவாங்க. நீங்கள் வந்து இன்னும் ஒன் ஆன் ஒன் ட்ரைனிங் ப்ரிஃபர் பண்ணுறீங்கனாலும் ஒன் ஆன் ஒன் ட்ரைனிங் ஆல்சோ பாசிபிள். ஸோ ஆன்லைன்லையும் நாங்கள் கம்ப்ளீட்டாக எடுக்கிறோம். ஸோ இப்போ இந்த சுச்சுவேஷனில் ஆன்லைன் அப்படின்றது வந்து நிறைய பேர் யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கும் இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும் அண்ட் உங்களுக்கும் வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் ஆன்லைனில் கிளாஸ் கண்டிப்பாக ஜாயின் பண்ணலாம். ஸோ இது போல் நிறைய வீடியோஸ் நாங்கள் ஷேர் பண்ணுறோம். அண்ட் இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா தயவு செஞ்சு எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபார் மோர் சிக்ஸ் சிக்மா அண்ட் இந்த மாதிரி அவேர்னஸ் வீடியோஸ் நாங்கள் போஸ்ட் பண்ணுறோம். இன்னும் நிறைய வீடியோஸ் எங்களோட சேனல்லே போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ 7 குவாலிட்டி கண்ட்ரோல் டூல்ஸ்க்கு வந்து நிறைய பேர் வந்துட்டு வாட்ச் பண்ணியிருக்கீங்க அண்ட் நிறைய ஃபீட்பேக்ஸ் வந்தது. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நிறைய வீடியோஸ் நாங்கள் இனியும் போடுறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் ப்ளீஸ் ஸ்டே வித் அஸ் அண்ட் டூ வாட்ச் அவர் வீடியோஸ். தேங்க்யூ.